இன்னைக்கு டேஸ்டியான உருளைக்கிழங்கு சமோசா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கப் மைதா, ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சது, ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம், ரெண்டு ஸ்பூன் பச்சை பட்டாணி, உப்பு தேவையான அளவு, மிளகாய்த்தூள் தேவையான அளவு, ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் சீரகம். இப்போ முதல்ல நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் நம்ம மைதா மாவை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே தேவையான அளவு உப்பு, ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிக்கலாம். நல்லா டைட்டாக பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறமா ஒரு மூடி வச்சு நம்ம கவர் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சில்லி ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு, அப்புறம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு சமோசா ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க மாவுல இருந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்து ஒரு பால் ஷேப்பில் உருட்டிக்கோங்க. இப்போ இதை நம்ம தேய்ச்சிக்கலாம். இது வந்து நல்லா ஒரு ஓவல் ஷேப்பில் ரொம்ப தின்னாக தேய்க்கணும். இப்போ இந்த மாதிரி தேய்ச்சி வச்சதுக்கப்புறமா ஒரு நைஃப் வச்சு இதை ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். Thank you.